சரி, இந்த கேள்வி அடுத்த கேள்வி வந்து எங்க மகள் ஜெயகீர்த்தனாவோட கேள்வி. நேத்து நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளோ விஷயம் பேசுறாரு, இவர் எவ்வளவு படிச்சிருக்காரு? 10வது தான் படிச்சிருக்கு, எஸ்எஸ்எல்சி, செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட், எஸ்எஸ்எல்சி. அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ பெரிய அறிவு வந்தது? படிப்புக்கும் அறிவிற்கும் சம்பந்தமே இல்லை பிரதர். ஆயக்கலைகள் 64 ஓதாமல் உணரப்பெற்றேன்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அவருக்கு 64 கலை யாரும் சொல்லிக் கொடுக்காம வந்தது. நமக்கு ஏதோ 1-2 கலை கூட வராத பயிற்சி பண்ணும் போது. திருவள்ளுவர் 1330 திருக்குறள் எழுதினாரு, எந்த புத்தகத்தை படிச்சு எழுதினாரு? திருமூலர் திருமந்திரத்தை எழுதினாரு, எந்த புத்தகத்தை படிச்சு திருமந்திரத்தை எழுதினாரு? பாரதியார் அத்தனை கவிதைகளை வந்து முதல்ல அறிஞராக இருந்தாரு, அப்புறம் தான் ஞானியா மாறுறாரு. எந்த புத்தகத்தை படிச்சு வந்து அவர் வந்து அவ்வளோ பாரதியார் கவிதைகள் எழுதுறாரு? ஞானம் என்பது கம்ப்ளீட்டா வேற சித்தாந்தம், தனக்குள் இருந்து சொல்லி கொடுக்கும். படித்து வரக்கூடிய அறிவு என்பது எப்படிப்பட்டது என்றால், அது உங்களை ஆட்கொள்ளும் திமிருத்தனத்தை தான் கொண்டு வரணும். இதை படிச்சுட்டுன்ற திமிரு தான் வரும். ஞானம்ன்றது அந்த திமிரில எல்லாம் ஒண்ணுதான், லவ்ல போயிடும் ஞானம். அறிவற்ற முட்டாளுக்கு கூட ஞானம் எளிதில் கிடைத்து விடலாம். ஆனால் பல்கலைக்கழக படிப்புகளையும் வேதாந்தங்களையும் பல விஷயங்களையும் நான் அறிவாளி என்று அந்த அறிவை சுமந்து கொண்டிருப்பவனுக்கு ஞானம் வெகு தொலைவில் உள்ளதுங்கிறார் கோஷு. ஏன்? இன்னசென்ஸுக்கு டக்குன்னு அந்த எனர்ஜி ஏறிடும். நான் படிச்சுட்டேன், நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு திமிரு தான் அவர் எப்படின்னு ஒருத்தர் மதிப்பீங்க. எவனை பார்த்தாலும் நான் இதுல பெஸ்ட் அப்படின்ற தன்மையில, இப்ப இவன் யாரு, எங்கிருந்து வரான், இவனுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட், இவன் அவ்வளவு பெரிய ஆளா, இந்த தன்மையில தான் பார்ப்பேன். இதே ஞானம் எப்படி தெரியுமா பார்க்கும், இந்த உயிரும் கஷ்டப்படுது, இந்த உயிருக்கு என்ன தேவை, இதுதான் ஞானம். இப்படி பார்க்கும். இதோ இதனுடைய தார்பரியமே வேற, அறிவோட தார்பரியமே வேற. அறிவு ஒருவனை ஆட்படுத்தும், ஞானம் ஒருவனை விடுவிக்கும். ஞானம் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ஞானத்தை விட மிக உயர்ந்த செல்வம் உலகத்திலேயே எதுவுமே கிடையாது. ஞான வழிக்கு போறதுக்கு வந்து ஒரு குரு தேவை. இப்ப வந்து எந்த குரு, இவரா இவரா இவரா, நிறைய குருமார்கள். மனம்தான் குரு, மனம்தான் குரு. ஆரம்பத்தில் இருப்பவர்கள் வழிகாட்டிகளே, அகத்தியர் போகர் போன்றவர்களே, என் சீடர்களே, யாரையும் சொல்லல, என் மக்களே, என் உயிரே, என் உறவே, இப்படித்தான் சொன்னாங்க. அகத்தியர் எங்க என் சீடர்களே யார சொன்னாரு? ரொம்ப பொறுப்பேத்துக்கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க சீடர்களா வச்சுப்பாங்க. சீடர்களுக்கு குருக்குன்னு முதல்ல அர்த்தம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். 24 மணி நேரம் அவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு குருவோட வேலை. அது முடியுமா? அதனாலதான் நீ குருன்னு யாரையும் கூப்பிட வேணான்ற, அது பொய்யான வார்த்தை. அப்படி நீ கூப்பிடுறீங்கன்னா போய் வழிகாட்டலாம். இது எப்படி அப்படின்னா, இப்ப நான் ரோட்ல போறேன், ரோட்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த ரூட்டுக்கு எப்படிங்க போறதுன்னு கேட்கிறார், திருப்பதி எப்படி போறதுன்னு கேட்கிறாருன்னா, லெஃப்ட் போய் ரைட் திரும்பினா ஹைவே வரும், ஏறி போயிருக்கேன், இது வழி காட்டுறது, அதோட என் வேலை முடிஞ்சு போச்சு, அவன் திருப்பதி போய் சேர்ந்துருவான். இப்போ எப்படிங்க திருப்பதி போறதுன்னு கேட்கிறப்போ, திருப்பதி போருமா நீங்க? சரி இருக்கு, நானும் வரேன் கூட வந்துட்டு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க, இப்போ எக்ஸலேட்டர் மிதிங்க, இங்க பாருங்க, இங்க ஸ்பீடு பிரேக்கர் வீல் ஏத்தி இறக்குங்க, இதுல லெஃப்ட் போங்க, இல்ல ரைட் போங்க, அங்க ஒருத்தர் போ, மோசமானவங்க அந்த பக்கம் போயிடாதீங்க, இந்த பக்கம் திரும்புங்க, அங்க ஒரு யூட்டர் அடிங்க. இவன் தான் குருவோட வேலை. கடைசி வரைக்கும் கூட போய் வழிகாட்டணும், கடைசி வரைக்கும் கொண்டு போய் விடணும். இது நம்மளால முடியாது எல்லாருக்கும். அதனால நான் பொறுப்பு எடுத்திருக்கிறது ரொம்ப 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 குறைவான நபர்களுக்கு தான் நான் பொறுப்பு எடுத்திருக்கிறேன். அதனால அந்த வார்த்தை யாரும் நான் கூப்பிட வேண்டாம் என்று சொல்கிறேன். எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்களை விட இன்னைக்கு அதிகம் நான் பேசுறதுக்கு உண்டான காரணம், எனது மனம் எனக்கு குருவாக மாறிவிட்டது. எனது மனம் ஒடுக்கம் பெறும்போது, பயிற்சி பண்ணும்போது, மூச்சு ஒடுங்கும் போது, நமது மனமே நமக்கு குருவாக மாறும். அதுதான் பேசாததெல்லாம் பேசும், படியாத படிப்பெல்லாம் அதான் சொல்லிக் கொடுக்கும். இப்ப இத்தனை பேருக்கு பிடிக்கிற காரணம் என்ன? புக்ல படிக்காதெல்லாம் பேசுவேன் நானு, மற்றவங்க பேசாதெல்லாம் பேசுவேன் நானு, வேற வேற டிசைன்ல வேற வேற ஆங்கிள் பேசுவேன் நானு. இப்ப உங்களுக்கே தெரியும், நீங்க ஜோஹர் பார் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா இல்லையா? அங்க நான் பேச ஒரு நாள் ஃபுல்லா கிளாஸ் எடுத்தேன்னா கண்டென்ட் நீங்க கேட்டீங்க, மறுபடியும் ஷா அலாம் கிளாஸ் வந்தீங்க, நீங்க வாலண்டியரா வந்தீங்க. அது இது மேட்ச் ஆச்சா? வித்தியாசமா இருந்துச்சு. மேபி ஒரு 10% 15% வந்து மேட்ச் ஆயிருக்கும். 85% கண்டென்ட் ஒரே மாதிரி பேசினா நானு. சரி, மறுபடியும் இப்ப ஜோ இங்க வந்தேன் நானு, நேத்து ஒண்ணு எடுத்தேன், அது எல்லாம் ரிப்பீட் ஆச்சா? நிறைய புது விஷயங்கள், இன்னும் புதுசு புதுசா வரும். அதான் ஞானம், அதான் ஞானம். அந்த ஞானம் என்பது அது மலர்ந்து கொண்டே இருக்கும், அது அழகா பாக்குறதுல எல்லாம் உங்களுக்கு தத்துவம் இல்லை. ஆனா அந்த நம்ம வந்து அந்த குரு மனசு குரு, அதுக்கு முன்ன நம்ம வந்து ஒரு குருவை ஏதாவது வச்சிருப்பலாம், அந்த இடம் தேடுறது வந்து அது யார வைக்கிறது, இவங்க பெஸ்டா அப்படின்றத அந்த சூஸ் பண்றது, அது அது எப்படி அமையும் அப்படின்னு இருக்குங்களா? அதான் சிம்பிளா சொல்றேன். ஒரு குரு எப்ப வருவாரு? குரு சரி ஓகே, உங்க பேச்சு படியும் ஒரு குருன்னு கூட வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. எப்ப வந்து எனக்கு ஒரு சரியான குரு கிடைப்பாரு? சாதாரண மனித வாழ்க்கையிலுமே யார் குருவாக மாறுவாங்கன்னு உங்களோட குரு என்பது இறையாற்றல் தான், எனர்ஜி தான் குரு. குரு என்பவன் உடல் கிடையாது. உடல்ல இப்ப நான் இருக்கிறனாவே என் எனர்ஜி தான் பேசுது, என் வாய் தான் பேசுது, எனர்ஜி அந்த அந்த ஞானத்தை கொடுக்குது. அது ஒரு
ஒரு சின்ன ஒரு எறும்பு மூலியமாகவும் சொல்லி கொடுத்துட்டு போயிடும், ஒரு கொசு மூலியமாகவும் சொல்லி கொடுத்துட்டு போயிடும், ஒரு வால் கிளாக் மூலியமாகவும் சொல்லி கொடுத்துட்டு போயிடும். இது எப்படி அப்படின்னா, என்னை நான் தகுதிப்படுத்தி கொள்ளும் போது எப்படி மத்தவனை காயப்படுத்தாம, ஏன்னா ஞானம் எல்லாத்துக்குள்ள சித்திக்காது. திமிருத்தனம் பிடிக்கிறோம், ஏமாத்துறோம், ஃப்ராடு வேலை பண்றோம், ஞானம் மாதிரி தெரியாது. ஞானம் கிடையாது, சுத்த ஞானம் கிடையாது, அறிவு தான். அறிவு ஞானம் மாதிரி தெரியும், ஞானத்துக்கு அறிவு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதும் போது, இன்னொருத்த கஷ்டப்படுறானேன்னு சொல்லி அவனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும் போதோ, இல்ல இன்னொருத்த வந்து எந்த சூழ்நிலையும் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்ற தன்மையில உங்க வாழ்க்கையை நீங்க சராசரி மனித வாழ்க்கையில வாழும் போது யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க, எப்படியாவது வந்துருவாங்க, எங்க ஏதோ ஒரு ரூபத்துல வந்துருவாங்க. பாரதியாருக்கு எப்ப ஞானம் கிடைச்சது? அவர் அவ்வளவு நாள் அறிவுல தான் எழுதிட்டு இருந்தாரு. எப்ப ஞானமா மாறுச்சு? ஒருத்தர் பாக்குற பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, இவரை பார்த்தோன்னே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு பாரதியார், ஏதோ டிஃப்ரெண்டான ஒரு ஆளா தெரியறான்னு ஓடுறாரு. அவரு ஓடுறாரு, எங்கெங்கயோ போனா அவர் முட்டு சந்துக்குள்ள போயிடுறாங்க. ஒரே ஒரு கிணறு இருக்கு, அவர் எதுவுமே பேசல. அவர் அந்த தகுதிக்கு வந்துட்டாருன்னொன்னே சூரியனை பாக்குறாரு, அந்த கிணத்துல இருக்க தண்ணியை காட்டுறாரு, புரியுதா அப்படின்ற மாதிரி கையை காட்டுறாரு, கிளம்பிட்டார். அவ்வளவுதான் அவர் ஞானம் அடைஞ்சிட்டார். பேச்சே இல்ல, புரிஞ்சிருச்சு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அப்ப என்ன சொல்றாரு? ஒளி பேரொளி மேல தெரியுது, அதை பிடிக்க முடியாது ஒன்னால, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில தெரியுது, உள்ள புடி, அதை ஈஸியா பிடிச்சிடலாங்கிறாரு. அந்த மாதிரி அண்ட சராசன் பெருசா, அதை ஒன்னால பிடிக்க முடியாது, உனக்குள்ள இருக்கு உள்ள புடி வெளியே பிடிச்சிடலாம். ஒரே வாரத்துல அதை ரெண்டு சைக்கிள் உணர்த்திட்டு போயிட்டாரு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு கொசு 1008 விளக்கம் கொடுக்கும் உங்களுக்கு. எப்படி இப்ப பாருங்க, ஒரு வால் கிளாக்க பாக்குறேன்னா, அந்த வால் கிளாக்க பார்த்தா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, பாருங்க அந்த வால் கிளாக்க பாக்குறேன், பாக்கும்போது எனக்கு இப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் புரியாத ஒண்ணு புரியுது. என்ன? உனக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் நான் காமிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நேடா, ஏன்னா எப்ப பார்த்தாலும் மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன டைம் பாக்குறது மட்டும் யூஸ் பண்றீங்க. எனக்கு எப்படா ஒரு நல்ல நேரம் வரப்போதுன்னு அந்த வால் கிளாக் கேட்குது. இது ஞானத்தின் வெளிப்பாடா இல்லையா? ஞானத்தின் வெளிப்பாடு தானே. சரி ஓகே, இப்ப அந்த லைட்டை பாக்குறேன் நான். லைட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது? லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன், தேவைன்றப்ப என்ன போடுற, தேவைன்றப்ப என்ன ஆஃப் பண்ற, எல்லாமே சரி. உனக்குள் இருக்கக்கூடிய ஒரு விளக்கை எப்போது நீ வந்து சுவிட்ச் ஆன் செய்ய போறன்னு சொல்லி அந்த விளக்கு இப்ப எனக்கு கேள்வி கேட்கு. இதே விளக்குக்கு என்னால இன்னும் 1000 அர்த்தம் கொடுக்க முடியும். அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம், எழுதலாம். இதுதான் ஞானம். பாத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா 1008 விளக்கம் கொடுக்கும். ஏசியை பார்க்கும்போது என்ன தோணுது? ஏசியை பாத்துக்கிட்டே இருக்கு, ஏசியை பாத்துக்கிட்டே இருக்கு. ஏசியை பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, இப்ப பாருங்க, இப்ப நான் ஏசியை பாக்குறேன், அந்த சில்னஸ் வந்து வருது. எனக்குள்ள இருந்து குளிர்ந்த காற்றை நீ சுவாசிக்கின்றாய், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த குளிர்ச்சியான மனநிலையை உனது வாழ்வின் மூலியமாக எத்தனை பேருக்கு நீ கொடுத்தாயின்னு சொல்ல அந்த ஏசி நான் கேள்வி கேட்குது. ஞானத்தின் வெளிப்பாடா இல்லையா? இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? இதுதான் ஞானம். நீங்க பாத்தீங்கன்னா அத்தனையும் அர்த்தம் சொல்லும், அத்தனையும் உங்களுக்கு புரியும். கவனிக்கணும், எல்லாத்தையும் முதல்ல கவனிக்கணும். எதையோ பிடிச்சி ஓட போறேன், எதையோ அடைய போறேன், எதையோ அச்சீவ் பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு ஓடுறத விட இந்த செகண்ட்ல வாழுங்க. இவ்வளவுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு செகண்டும் உலகம் பிறந்து பிறந்து அழியுது. இந்த செகண்ட் பல லட்சம் செல் உருவாகுது, அடுத்த செகண்ட் பல லட்சம் செல் அழியுது. அப்ப நான் பிறந்து பிறந்து செத்துக்கிட்டு தான் இருக்கு. இதனால பிறந்த நாள் கூட கொண்டாடுறது ஏன்? எனக்கு ஒவ்வொரு செகண்டும் பிறந்த நாள், ஒவ்வொரு செகண்டும் இறந்த நாள் தான். இது ரெண்டும் தனியா போய் பிறந்த நாள் தான் நான் போய் கொண்டாடுறது. அந்த மாதிரியான மனநிலை எப்பயோ கடந்தாச்சு. சோ கவனமாக இருக்கும் போது குரு ஏதோ ஒரு மூலியமாக வந்து விடுவார், போற போக்குல உணர்த்திட்டு போயிடுவார். மெக்கானிக்கா இருக்கலாம், சுவிட்சா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், யாரா மனிதர்கள் கூட வந்து உபதேசம் பண்ணிட்டு போயிடலாம். நீங்க தயாரா? அவன் தயார். மாணவன் தயார் என்றால் குரு வந்து விடுவார். ஒரு மாணவன் 100% தயாராகி விட்டார் என்றால் குரு காணாமல் போய்விடுவார். ஏன்னா அவனே அப்புறம் குருவா மாறிடுவான், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு போயிடுவான். தயார் அவரது நிலை வந்து உள்நோக்கிய பயணம் போனோம். உள்நோக்கிய பயணம் இல்ல, உயிர்களை மதிக்கக்கூடிய தன்மை. இந்த தயார்ன்றதுக்கு உண்டான வார்த்தை அதுதான். எல்லா உயிர்களும் தன் உயிர் போல கருதுவது, இன்னொரு உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழ்வது, அறம் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்வது, தர்மத்தின் பாதையில் நிற்க எவன் ஒருவன் தொடங்கி விடுகிறான். கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் குரு வந்து விடுவார். அவனுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவார். ஏதோ ஒரு ரூபத்துல வந்து